வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசராசி விழா பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 15/1/2023. இன்னைக்கு ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ சுபகிருதபுரம் தை மாதம் 1ஆம் தேதி தை பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு அஷ்டமி ஸ்திர நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கடமையினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கடமையினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சபரிமலையிலே மகரஜோதி தரிசனம், இராணுவ தினம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:38 வரை. இன்றைக்கு சம நோக்கு நாள். இன்றைக்கு ராகுகாலம் மாலை 4:36 வரை. சந்திராஷ்டமாக இருக்கணும் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தினர்களுக்கு. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினைகளை ஊக்கமாக்கும் கூட நாளாக இருக்கிறது. வாழ்வியல் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள், அதுக்கேற்றமாக நடந்து கொள்வீர்கள். புதிய காரியங்களை சிறப்பாக செய்ய ஆயத்தமாக இருப்பீர்கள். தடைகளை மீறி பல காரியங்களை செய்ய காத்திருக்கிறீர்கள். மரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசு வழியிலே பல அனுகூலிகள். அன்பான ரிஷபராசினிகளே, உங்கள் திறமை பளிச்சிடும். பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருப்பீர்கள். ஒரு சில சூழ்நிலைகளாக பிரச்சனை வந்தால் கூட மாற்றிக்கொள்வீர்கள், திட்டிக்கொள்வீர்கள். தடைக்கற்களை படைக்கற்களாக மாற்றிக்கொள்வீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றிக்கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். பெண்கள் விலையிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான மிதன ராசினிகளை, பகை உணர்ச்சிகளை மாற்றிக்கொள்ளுங்கள், பகைமையை மாற்றிக்கொள்ளுங்கள். நட்போடு பழகுங்கள், நட்பு உணர்ச்சியோடு பழகுங்கள். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். பல காரியங்களை சிறப்பாக செய்யலாம். அயல்நாட்டு சம்பந்தப்பட்ட வகையிலே பலருக்கு உதவிகள் கிடைக்கலாம். நட்பு வழியிலே வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிசினஸோடு வெளிப்போடு செயல்பட வேண்டும். வங்கி சார்ந்த வகையிலே, குறிப்பாக ஏடிஎம் வகையிலே வெளிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கடகராசினிகளே, காரிய ஜெயம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காரிய வீட்டை கை கூட காத்திருக்கிறது. ஒரு சிறுக்கு காலையில் கவலை, மாலை மகிழ்ச்சியில் மாறி மறைமையெல்லாம் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். செல்போன் வகையிலே மிசிற்கால பிரச்சனை ஏற்படலாம். வெளிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜாமிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான சிம்மராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சுப காரியங்களுக்கு செலவழியுங்கள். சுபவியங்களாக மாட்டிக்கொள்ளுங்கள். வீண் விரயங்களை தவிர்த்து விடுங்கள். காய் கனி வியாபாரிகள் சிறப்பான மாட்டிக்கொள்ளலாம். ஏற்றுமேற்கு விசவளாத்தி கொடுக்க காத்திருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப துறையிலே பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். ஆண்பான கடகராசினிகளே, மறதியை மாற்ற பாருங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். சோம்பலை மாற்ற பாருங்கள். பல காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். மனோத்திடம் கூடும், மனதையும் கூடும். இயலிசை நலகத்துறை ஏற்றம் காணலாம். சந்திப்புகள் சுகங்கூட்ட காத்திருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்பான துறராசினிகளை, வேகத்தோடு செயல்படுங்கள். வேண்டாம் செயல்படி கூடுதலாக வேகத்தோடும் செயல்படுங்கள். பல காரியங்கள் சாதிக்கலாம். நட்பு பலப்படும், புலப்படும். காரிய வெட்டி கைவிடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பம் நிறைவேறும். ஆன்லைன் பிசினஸ் உரம் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துறை வெளிப்படுத்தி செல்லப்பட வேண்டும். மகளிர் வழியிலே பேச்சிலும் நிதானத்தோடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம், ஜமேற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்பான விசிகராசனைகளை, வீம்பான வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். வாதங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். வீண் வாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பேச்சிலே தெளிவு இருக்க வேண்டும். அடுத்த பிரச்சனை திரட வேண்டாம். கோபமாக பேச வேண்டாம், வேகமாக பேச வேண்டாம். யோகம் வரும்பொழுது வேகப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொறுமை மிகவும் அவசியம். நாட்பொருளில் பிரகாரங்களை சாதிக்கலாம். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளில் சுபகார விஷயங்கள் கைகூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வெளியூர் சென்ற வகையில் விருப்பம் நிறைவேற காத்திருக்கிறது. விருந்து வழக்கம் சென்று வரலாம். பல காரியங்களை சிறப்பாட்சியை காத்திருக்கிறது. வண்டி வாகனத்தில் வெளிப்படுத்த வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக்கொள்ள வேண்டாம். மருத்துவத்துறையும் ஜோதிடத்துறையினர் ஜமைக்கலாம். அன்பான மகராசினிகளை, திட்டமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகளும் மரமான போராட்டங்களும் மாறும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். பொருளாதாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கடந்துள்ளை குறைய காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். பேக்கரி நடத்துவோர், டீசர் நடத்துவோர் முன்னேற்றம் காணலாம். ஓட்டல் நடத்துவோர் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். தங்க வழி வியாபாரிகள் கூடுதல் கவனத்தோடு செல்லப்பட நாளாக இருக்கிறது. அன்பான கும்பராசினிகளை, சிரமங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கோபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வேகமாக பேச வேண்டாம், நிதானமாக கையாளுங்கள். சிறப்பான முறை முன்னேற்றம் காணலாம். வண்டி வாகனத்தில் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். நட்புள்ளி விளையாடலை சாதிக்கலாம். இதுவரை பெற்றுள்ள மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. ஆண்பான மீனராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். இறக்கப்படங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அருள்வாக்கு சுருவ ஜோதரம் சுருவ நல்ல முன்னேற்றம் காணலாம். நட்புள்ளி விளையாடலை சாதிக்கலாம். பெற்றோர்களை பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். தாயார் வழியிலே சொத்துக்கள் வர காத்திருக்கிறது. அன்பானவர்கள் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசினை கிடைக்கின்றன. பொதுவாக கோபுர நிழலானது வீட்டின் மேலே விழக்கூடாது. மீண்டும் உங்கள் நாளை சந்திக்கும் வரை வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு.